हलो फ्रेंड्स वेलकम टू हेल्थ तमिल नाम इनकी इडली मुट्टे वांग रेसिपी ईसियान सीक्रम से इड्ली चिल्ली इड्ली उपमा इप्ली नरिया नाम से आना इट इडलिये पांग अब नम कड़े को परोटा साप्र टेस्ट अब रोम अरमे अद्कना देव एप्ली अभी नम्बर वीडियो पाकलवांग इड्ली चिल्ली एप्पडी सेय्यறதும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்க அதல போய் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சின்னதா ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்கள் பாருங்க 4 இட்லி எடுத்து வச்சிருக்கேன் 3 முட்டை ஒடிச்சு வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் இரண்டு வெங்காயம் மீடியம் சைஸ்ல இரண்டு வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு தக்காளி chili powder 1/2 டீஸ்பூன் chicken masala 1/2 டீஸ்பூன் இப்போ இது இல்ல அப்படினா நாம மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் garam masala 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க நாம வந்து இந்த ரெண்டு பவுடரும் இல்ல அப்படினா நாம அந்த கரம் மசாலாவும் மல்லி தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து chicken மசாலாவும் chili powder தாங்க சேர்த்திருக்கேன் இது ரெண்டும் சரி வாங்க நாம போய் சமையல் செய்யலாம் ஃபர்ஸ்ட் இந்த 4 இட்லி நாம ஊத்துட்டு வச்சுக்கலாங்க நம்ம இட்லி உப்புமாக்கு நார்மலா பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி நாம இப்போ இத நாலையும் ஊத்துட்டு வச்சுக்கலாம் இப்போ 4 இட்லி ஊத்துட்டு வச்சிருக்கங்க इोल उ पेन वो अेबल स्पून अल्वक आयिल ऊतिकल आयिल ना का आयिल ना का नाम वंगयकल और कुछ करवे इला वदकल ती वो अलवान तीय वदकल இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருக்குதுங்க இப்போ நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் chili powder உம் chicken மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் இத ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே பிறக்கி விட்டுக்கோங்க chicken மசாலாவும் chili powder உம் இல்ல அப்படினா நாம மல்லி தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நாம உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம இட்லில உப்பு இருக்கு அதனால இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல தக்காளி நாம கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்ல रोम नेर वदंगना अब ग्रेवि मारि आयिरुम ओरलवुक्कु वदंगना पोदुम तक्काळि इंद अलवुक्कु वदंगना पोदुंग इप्पो नम्म इड्लिये आड पण्णिक्कलाम इड्ली पोट्टु नल्ला मिक्स पण्णिक्कलाम इप्पो नम्म மூணு முட்டையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாங்க இத லைட்டா அப்படியே அத கரு மட்டும் அப்படியே கலச்சு விட்டுருங்க லைட்டா ரொம்பவும் நம்ம கிளற வேண்டாம் இத ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிரலாம் தீ வந்து அளவான தீல ரொம்ப கம்மியா
வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு. இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். முட்டை கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்படி குழந்தைகளுக்கு ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுத்தனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. இவ்வளவுதாங்க நம்ம முட்டை கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த் தமிழ் பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.